சர்வதேச சமூகத்தின் எதிர்ப்பையும் மாறி இந்திய வம்சாவளியினர் ஒருவருக்கு நேற்றைய தினம் சிங்கப்பூரில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. சிங்கப்பூர் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதித்து வருகின்றது. கடந்த ஆண்டில் மட்டும் இந்திய வம்சாவளியினரான நாகேந்திரன் தர்மலிங்கம் உட்பட 11 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் 2018 ஆண்டு இந்திய வம்சாவளியினரான தங்கராஜ் சுப்பையா என்பவரது மொபைல் போன் 1 கிலோ கஞ்சாவை கடத்தும் முயற்சியை ஒருங்கிணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தங்கராஜுவின் மரண தண்டனையை மறுபரிசீலனை செய்யக்கோரி ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் அவசர கோரிக்கை விடுத்தது. பிரித்தானிய தொழிலதிபர் ரிச்சர்ட் பிரான்சன் தங்கராஜுவின் மரண தண்டனையை நிறுத்துமாறு வலியுறுத்தியிருந்தார். நேற்று முன்தினம் இரவில் கூட தங்கராஜுவின் குடும்பத்தினர் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் தங்கராஜுவின் தண்டனையை நிறுத்தக்கோரி சிங்கப்பூர் ஜனாதிபதி ஹலீமா ஜாகோபுக்கு அழைப்பு விடுக்குமாறு பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். அந்த வீடியோவில் அவரை 6 மணிக்கு கொன்று விடுவார்கள், ஆனாலும் 5:55 வரைக்கிலும் நம்பிக்கை இழக்காமல் இருப்போம் என்று கூறிய தங்கராஜுவின் சகோதரி மகள், எங்கள் மாமா ஒரு நல்ல மனிதர், அவருக்கு கல்வியறிவோ பணமோ இல்லாதிருந்த நிலையிலும் எங்களை கவனித்துக் கொள்வதற்காக அவர் கடினமாக உழைத்தார் என்றும் கூறியிருந்தாள். என் மாமா வந்து அவங்க பேர் வந்து தங்கராஜு, இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்கு அவங்க தூக்குல போடுறதுக்கு. ஸோ அவங்க வந்து கிவ் அப் பண்றாங்களோ இல்லையோ, நாங்க அவங்க ஃபேமிலி கிவ் அப் பண்ற மாதிரி இல்லை. அவங்க வந்து 6 மணிக்கு போட்டுருவாங்க தூக்குல. ஸோ அது வரைக்கும் 5:55 வரைக்கும் ஹோப் வச்சு கவர்மெண்டோ மக்களோ தயவு செஞ்சு உங்க குரல் கொடுத்து உதவி செய்யுங்க. ஏன்னா எங்க மாமா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு வந்து படிப்பு இல்லை, பணம் இல்லை, ஆனால் வந்து அப்பயும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்கள வந்து தூக்கில் போடுறது வந்து ஒரு நிரபராதி வந்து தூக்கில் போடுற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஃபோன் காலை வச்சு இந்த மாதிரி அவங்கள வந்து தாக்குறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ இவன் த பப்ளிக் ஆர் ஸ்டாண்டிங் பை அவர் சைட், ஸோ வை நாட் த கவர்மெண்ட் ஆல்சோ லுக் ஃபார்வர்ட் அண்ட் டூ சம்திங். எங்க மாமா தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்கள வந்து திரும்ப தூக்குல போட்டு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் சர்வதேச எதிர்ப்பையும் மீறி சிங்கப்பூர் அரசு நேற்றைய தினம் காலை தங்கராஜுவுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றிவிட்டது. இந்த தகவலை சிங்கப்பூர் சிறைத்துறை சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளது. எதிர்ப்பையும் மீறி தங்கராஜுவை சிங்கப்பூர் அரசு தூக்கில் போட்டதற்கு உலகம் முழுவதிலும் இருந்து எதிர்ப்பு உருவாகியிருக்கின்றது. அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் உட்பட பல மனித உரிமை அமைப்புகள் தங்கராஜுவின் வழக்கில் பல பிழைகள் உள்ளன, அவருக்கு வழக்கறிஞரோ மொழிபெயர்ப்பாளரோ இல்லாமல் இந்த வழக்கு நடத்தப்பட்டுள்ளது என்பது உட்பட பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. இந்நிலையில் உலகில் உள்ள அனைத்து தமிழர்களும் தங்கராஜுவிற்கு தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து வருகின்றார்கள்.